சிவாய நமஹ. 2022 நவம்பர் மாதம் கடகராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். கடகராசிக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது பலவிதமான கஷ்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல காலம். இந்த மாதம் முழுவதுமாகவே தங்களுடைய ராசியிலிருந்து ஏழாம் பாவத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். எட்டுக்குடையவனாக மாறி அவர் ஏழாம் பாவத்திலே சஞ்சாரம் செய்வதனாலே பல நன்மைகள். கண்டசனி காலம் அப்படின்னு இங்கே பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அவருடைய அனுகிரகத்தினாலே மாற்று வழியிலே பொருள் ஈட்டுவதற்கான பலன்கள் உருவாகுகின்றது. மேலும் தங்களுடைய ராசியிலிருந்து ஆறுக்குடையவனாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரத்திலே செல்லுவதனாலே பல நன்மைகள். எதிரிகளை வெற்றி பெறுவது, மேலும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய போட்டியிலே வெற்றி பெறுவது, பலருக்கும் கிடைக்காத அரிய வாய்ப்புகள் தங்களை தேடி வருவது போன்ற எண்ணற்ற பலன்கள் உங்களுக்கு உருவாகுகின்றது. இந்த மாதம் முழுவதுமாகவே ஒன்பதாம் பாவத்திலே அவர் வந்து சஞ்சாரம் செய்கிறார். இருந்த போதிலும் அவர் வந்து வக்கரம் நிவர்த்தியானது 16ஆம் தேதிக்கு மேல் அடைகிறது. ஒன்பதாம் பாவத்திலே குரு பகவான் செல்லக்கூடிய காலம், பொதுவாகவே அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய காலம். அதுவும் அந்த வக்ர நிவர்த்தி அடைந்தவுடன் நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேல் அதிகாரியிடம் மன ஒற்றுமை ஏற்படுவதற்கான பலன்கள் உருவாகுகின்றது. பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தொழிலிலே சில சில போட்டிகளையும் சில சில மனஸ்தாபங்களையும் தந்த போதிலும் குரு பகவான் அவற்றையெல்லாம் கலைந்து நல்ல நல்ல முன்னேற்றத்தை தருகிறார். இந்த மாதம் முழுவதுமாகவே தங்களுடைய ராசியிலிருந்து நாலாம் பாவத்திலே கேது பகவான் செல்கிறார். அதனால் வீட்டிலே தாய் தந்தையருக்கு உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனத்துடன் இருப்பது அவசியம். சிலருக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. மேலும் நாலாம் பாவத்திலே இருக்கக்கூடிய புத பகவான் நல்ல வளர்ச்சியை தருகிறார். ஒன்பதாம் தேதிக்கு மேல் அவர் வந்து ஐந்தாம் பாவத்திலே செல்லக்கூடிய காலம், மூன்றுக்குடையவன் ஐந்தாம் பாவத்திலே செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறது நல்ல முன்னேற்றத்தை தரும். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நீண்ட நாட்களாக இருந்த இட மாற்றங்கள் ஏற்படலாம். மேலும் வந்து நீண்ட நாட்களாக வீடு கட்ட வேண்டும், ஒரு புதிய வீடுகள் வாங்க வேண்டும், புதிய இடங்கள் வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துடன் இருப்பவர்கள் இந்த காலத்திலே முயற்சி செய்தீர்களேயானால் தங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது. இந்த மாதம் 24ஆம் தேதி வாஸ்து நேரம் உள்ளது. அதனால் புதிய மனைகள் வாங்குவது, புதிய மனையிலே கட்டிடங்கள் ஆரம்பிப்பதற்கு, புதிய கோவில்கள் ஆரம்பிப்பதற்கு, கிணறு வெட்டுவதற்கெல்லாம், இதுபோல் புதிய நிலத்திலே போர் போடுவது, இதுபோல் இருக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் இந்த 24ஆம் தேதி இருக்கக்கூடிய வாஸ்து நாளிலே காலை 10:54 முதல் 11:30 வரை இருக்கக்கூடிய சமயத்தில் செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு அந்த பலன் சாதகமாகவும் நல்ல வெற்றியாகவும் நல்ல வளர்ச்சியாகவும் அமையும். மேலும் இந்த மாதம் தாங்கள் வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தீர்களே ஆனால் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதத்தினுடைய 9ஆம் தேதி புதன்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்தமான கிருத்திகை நட்சத்திரம் சம்பவிக்கின்றது. அன்றைய தினம் முருகப்பெருமானை வணங்கினீர்களேயானால் பலவிதமான நன்மைகள் அமையும். மேலும் இந்த மாதம் 28ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு உகந்தமான சஷ்டி, வளர்பிறை சஷ்டி வருகிறது. அன்றைய தினமும் முருகப்பெருமானை வணங்கி பலவிதமான நன்மைகளை அடைய வேண்டுகிறோம். அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் இந்த டிவோட்டி நேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதன் மூலமாக தங்களுக்கு ராசி பலனை எடுத்து கொண்டு வரக்கூடிய பல அரிய வாய்ப்புகளை எங்களுக்கு வழங்குங்கள். மேலும் பல திவ்ய தேசங்கள், பல ஆலய சிவாலயங்களை அவற்றினுடைய தொகுப்புகளை தங்களுக்கு வழங்கக்கூடிய பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தாருங்கள். சிவாய நமஹா.